ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகா சமையல் இன்றைக்கி நம்ம ஜூஸியாக டேங்கியாக ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக ஒரு வெஜிடபிள் கபாப் சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக பெருசு பெருசாக வெட்டிக்கோங்க மஷ்ரூம் வந்து பட்டன் மஷ்ரூம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே முழுசாக யூஸ் பண்ணுறேன் கேப்சிகம் இதுவும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆனியன் ஆனியன் வந்து மூணு நாலு லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது பேங்களூர் டொமேட்டோ அடுத்தது இது தாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பைனாப்பிள் இந்த ரெசிபிக்கே வந்து பைனாப்பிள் தான் ஹைலைட் அடுத்தது ஸ்வீட் கார்னை வந்து இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக வெட்டிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி லென்த் வைஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுடும் அதனால தான் லென்த் வைஸாக கட் பண்ண சொல்கிறேன் இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாங்காவை வந்து இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சீசன் இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல இஞ்சி பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் அந்த வெஜிடபிள்ஸ் கூடயே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தயிர் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க காரத தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க லெமன் ஒரு அரை பழம் அளவுக்கு புளிஞ்சி விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா இதை மேரினேட் பண்ணாதீங்க மேரினேட் பண்ணிங்கன்னா தண்ணி நிறையா விட்டுட்டு வந்துடும் மசாலாலாம் தனியாக வந்துடும் அதோட வெஜிடபிள்ஸோடு சேராது இப்போது தோசைக்கல்ல வச்சு அதில் வந்து எல்லாத்தையும் சாட்டே பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸையும் தனித்தனியாக பண்ண போகிறேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு ஒரு டைம் ஆகும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நான் இன்னொரு பேன் வச்சு பைனாப்பிளை தனியாக ஃப்ரை பண்ணுறேன் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் சென்டருக்கு மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க பைனாப்பிளையும் அதே மாதிரியே சைடில் இருக்கிறதெல்லாம் நடுவில் மாற்றி விடுங்க கல் ஹையில் வைக்காதீங்க மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும் இது வந்து எல்லா சைடும் ஒழுங்காக ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி விடுங்க உங்களுக்கு பைனாப்பிள் கிடச்சதுன்னா இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது வந்து நல்ல ஜூஸியாக டேங்கியாக சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸை போட்டுடலாம் மஷ்ரூமை வந்து அடுத்தது போடுங்க போட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க பன்னீரை வந்து தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடு சேர்க்காதீங்க பன்னீர் வந்து ஒரு ஒன் மினட்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அதனால் அதை தனியாகவே போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துடலாம் அடுத்தது லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம் மீதி இருக்க மசாலாவை வந்து அந்த வெஜிடபிள்ஸ் லீஃப் சேர்த்துருங்க பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து தான் எடுத்துடலாம் அடுத்தது வெஜிடபிள்ஸை அப்பப்போ திருப்பி விடுங்க சென்டருக்கும் சைடுக்கும் மாற்றி விடுங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் வெஜிடபிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டதுன்னா லெமனும் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கபாப் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு சிம்பிளான ஒரு டிப் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம பன்னீர் சாண்ட்விட்ச்க்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிரை வந்து லாஸ்ட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாம் தயிரை ஃபஸ்ட்டே சேர்த்து ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் டிப்பு அதுக்காக தான் வந்து லாஸ்ட்டாக சேர்த்து சொல்கிறேன் அவ்வளோதான் டிப் ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் கபாபும் ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நைட்டில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்